காலையில ஒரு ட்வீட் வந்தது, எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. அந்த காலையில கமல் சாரோட ட்வீட் பார்த்துட்டு நைட் 11:40 ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நான் நினைச்ச முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுங்க? இல்லைங்க, சி கமல் சார் பொறுத்த வரைக்கும், அதான் நான் திரும்ப சொல்கிறேன், இஸ் அ ரெப்யூட்டட் பர்சனாலிட்டி, ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஒரு ஐகான், ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு நபர் தமிழ் சினிமா, தமிழ் சினிமான்ட்ல இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ கருத்துக்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து நார்மலான விஷயங்களாக இருக்கும். பட் ஹீஸ் அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள். ஸோ அவர் சொல்லும் போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எல்லாருக்கிட்டையும், எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஸோ தவிர்த்திருக்கலாம் அது. ஏன்னா ஒரு கமல் சார் பத்தி சொல்லும் போது டெஃபினட்டா வந்து சில வார்த்தைகள் அது அது எப்படி சொல்றது, ஹர்ட்டிங்கா இருக்கும், அது தவிர்த்திருக்கலாம், டெஃபினட்டா தவிர்த்திருக்கலாம். இப்ப வந்து கமல் சார் வந்து பதிவு பண்ணியிருந்தார், ஊழல் வந்து அதிக எல்லா துறையில இருக்கு அப்படிங்கறத வந்து அழுத்தமா பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து தமிழக அமைச்சர்கள் வந்து அவரை ஒரு மேல பேசுறது, அவர் மேல வழக்கு தொடுக்கிறது, அவரை மிரட்டுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் தொடங்கி இதில் வந்து நீங்கள் உங்களுடைய என்னென்ன எப்படி இருக்கும், நடிகர் சங்கம் அவருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? இல்லைங்க, நடிகர் சங்கம் மட்டும் இல்லைங்க, ஒரு நடிகராக ஒரு ஒரு நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், சி திஸ் இஸ் அகெயின் ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. கமல் சார் சொன்னதுக்கு மாண்புமிகு அமைச்சரை சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வார் ஆஃப் வேர்ட்ஸ், அவங்களோட தனிப்பட்ட கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க. சார் லாஸ்ட் குவெஸ்சன், நீங்கள் பாலிடிக்ஸ் வரீங்கன்னு ஒரு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கா சொல்லுங்க. சி இது வந்து இப்போ ரெண்டு நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, நல்ல நல்ல படம் நடிச்சுட்டு இருக்கேன், அது போக தயாரிப்பாளர் சங்கம், அது போக நடிகர் சங்கம் சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றணும். ஸோ டெஃபினெட்லி I have no interest in politics as of now. சோசியல் மீடியால கமல் சார் வந்து அரசியல் வரணும்னு அவங்க ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க, உங்களோட கருத்து என்ன? அவர் அரசியலுக்கு வந்தா நீங்க வரையிருப்பீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், சப்போர்ட்ன்றது அதான் நான் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் கமல் சார், நீங்க இதே தான் ரஜினி சார் பத்தியும் கேட்டாங்க, ரஜினி சார் வந்து ஆதரிப்பீங்களான்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க இப்போ ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணணும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. சோ நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கரெக்டான பதில் வரும், அது வரைக்கும் பயஸ்டாக தான் இருக்கும். நான் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, சொல்லாமல் இருந்தால் கூட. மினிஸ்டர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவரை பேசுறது ஒரு அவரோட தவிர்க்கலாம் நடிகராக இருந்தாலும் இதை வந்து தொடர்ந்து அவர் அச்சுறுத்துற மாதிரியான நிகழ்வாக இருக்குது. இது ஒரு நடிகருக்கு இன்னைக்கு நிகழ்வு, ஒருவேளை அடுத்தது இன்னமும் வந்து இது மாதிரியான நிகழ்வு. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து கண்டெம் பண்ணுற மாதிரி நடிகர் சங்கத்தில் நீங்கள் மினிஸ்டர் சிஎம் பார்த்து இந்த மாதிரி ஏதாவது பேச போகிறீங்க? இல்லை கண்டிப்பாக, சி அதுதான் சொல்கிறேன்னே, லெட் ப்ளீஸ் டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் டூ இந்த ஒரு விஷயம். பிகாஸ் கமல் சார் கிட்ட நான் பேசும்போது கமல் சார் சொன்ன விஷயங்கள் ஸ்டோல் தட் இட் திஸ் இஷ்யூ ஹஸ் ஹேப்பன் ப்ளீஸ் டூ நாட் என்ன சொல்கிறது டேக் இட் அப் மோர் அண்ட் மோர் சீரியஸ்லின்னு சொல்லும்போது வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை கமல் சார். மினிஸ்டர் ஐயாவுக்கு மறுபடியும் வந்து ஸோ நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா சில வார்த்தைகள் தவிர்த்துருக்கோம், வழக்கு பதிவு செய்வோம், பண்ணட்டும் அது சந்திக்கக்கூடிய ஆள் தான் கமல் சார், தைரியமான ஒரு மனிதர், கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா டெஃபினெட்லி ஹி வில் அவர் சந்திப்பார். அதே சமயத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து கமல் சார் பின்னாடி இருப்போம்.